ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நாம் வந்து டிசி மெஷின்ஸ் அப்படிங்கிற அந்த முழு டாப்பிக்கையும் எக்ஸாம் எழுத போகிறோம் ஓகே இந்த டிசி மெஷின்ஸை எப்படி படிக்கணும் எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எந்தெந்த டாபிக் அல்லது எந்தெந்த ஏரியாக்கிலேருந்து கொஸ்டின்ஸ் ரிப்பீட் இருக்குது வந்துக்கிட்டு இருக்குது அது போக எந்த ஏரியாக்கிலிருந்து கொஸ்டின் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நாம் புரிஞ்சுக்கிடணும் ஸோ அந்த மாதிரி நாம் படிக்கணும் இன்னொரு முக்கியமான காரியம் என்றைக்குமே நாம் ஒரு டாப்பிக்கை படிக்கும் பொழுது பிட்ஸ் அண்ட் பீசஸாக படிக்கவே கூடாது அதாவது பிட்ஸ் அண்ட் பீசஸ்ஸாக எப்படின்னு என்ன சொல்கிறேன் அப்படின்னா இங்கே ஒரு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் அல்லது பழைய கொஷின்ஸில் பார்ப்பீங்க அதுக்கு தகுந்த அந்த ஏரியாவை இங்கே வந்து பார்ப்பீங்க அந்த ஃபார்முலாவோ இல்லை அந்த ஆன்சரையோ பார்த்துட்டு விட்டுருவீங்க அல்லது தெரிஞ்சுக்கிடுவீங்க தெரிஞ்சு மனசில் வச்சுட்டு ஓகே ரைட் நாம் பார்த்தாச்சு அப்படின்னு விட்டுருவீங்க இந்த மாதிரி படிக்க வேண்டாம் இது வந்து உங்களுக்கு அந்த மொமெண்ட்டுக்கு சொல்யூஷனை கொடுக்குமே ஒழிய ஒரு பெர்மனண்ட் சொல்யூஷனை கொடுக்காது அந்த மொமெண்ட்டுக்கு அந்த குறிப்பிட்ட ஒரு தேவைக்கு உங்களோட அந்த அந்த தேவையை பூர்த்தி பண்ணியிருக்கீங்க அவ்வளோதான் பட் பொதுவாக ஒரு எக்ஸாமினேஷனுக்கு நாம் தயாராகணும்னு சொன்னால் நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறது இப்போ ஒன்றும் டைம் கெட்டு போகலை இப்போ நான் உங்களுக்கு மூணு நாள் டைம் கொடுத்துருக்குறேன் இந்த டிசி மெஷின்ஸ் வந்து மூணு நாள் போதுமானது தான் ஓகே கூர்ந்து ஆர்வமாக உட்கார்ந்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் படிக்கும் பொழுது லைன் பை லைனாக வாசித்து நான் உங்களுக்கு அனுப்பக்கூடிய நோட்ஸை நீங்கள் லைன் பை லைனாக வாசித்து நோட்ஸ் எடுத்து ரீகால் பண்ணி படித்திங்க அப்படின்னு சொன்னால் அதில் உங்களோட ஆர்வம் தெரியும் நான் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஆர்வம் இருக்குது நாம் படிக்கணும் அந்த டாப்பிக்கை முழுசாக படிக்கணுங்கிற ஆர்வம் இருக்குதுன்னு அர்த்தம் அப்படி நீங்கள் படிச்சிங்கன்னு சொன்னால் எந்தெந்த டாபிக்ஸ்லாம் நாம் முக்கியமாக படிக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை மட்டும் நான் இப்போது இங்கே வலியுறுத்த விருப்பப்படுறேன் ஓகே அந்த டாப்பிக்லலாம் போய் நீங்கள் லைன் பை லைனாக வாசிக்கணும் வாசித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்னென்ன ஈக்குவேஷன்ஸ் அதில் இருக்குது அதுக்கப்புறம் அதை மூடி வச்சுட்டு அப்படியே நீங்கள் ரீகால் பண்ணி ஒரு பே ஒரு நோட்டை எடுத்து எழுதி பாருங்கள் நீங்கள் படித்ததை அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ரைட் டிசி மெஷின்ஸ் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தெரிஞ்சுக்கிட வேண்டியது பொதுவாக காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனில் நான் பார்த்த வரைக்கும் கொஸ்டின்ஸ் எங்கேருந்து அதிகமாக வரும் அப்படின்னு சொன்னால் மெஷின்ஸ் ட சப்ஜெக்டில் மெஷின்ஸில் வந்து ஏசி மெஷின்ஸ் தான் முதல்ல ப்ரிஃபர் பண்ணுறாங்க அந்த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆஸ்ட் இன் ப்ரீவியஸ் எக்ஸாமினேஷன்ஸ் அதை எடுத்து வச்சு பார்த்தோம்னு சொன்னால் நாம் தெரிஞ்சுக்கிட்டது என்ன என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதிகமான ஃப்ரீக்குவென்சியில் அடிக்கடி எந்த ஏரியாக்கிலேருந்து கொஸ்டின் வருது அப்படின்னு சொன்னால் ஏசி மிஷின்ஸில் தான் அடிக்கடி வருது பட் அதுக்காக டிசி மிஷின்ஸில் வரவே இல்லைங்கிறது அர்த்தமில்லை டிசி இருந்தும் வருது ஆனால் இது ஒரு ஒரு எழுது சதவீதம் வச்சுக்கிட்டோம்னா இது முப்பது சதவீதம் அப்படி இல்லைன்னா கூட அறுபது நாற்பதுனே பிரிச்சுக்கலாம் ஸோ அதனால் கிட்டத்தட்ட ஈக்குவல் ரேஷியோவில் தான் இருக்குது ஸோ இருந்தாலும் ஒரு ஸ்லைட் அட்வான்டேஜ் ஏசி மெஷின்ஸுக்கு இருக்குது இருந்தாலும் நாம் அதை அப்படி விடக்கூடாது ஸோ டிசி மெஷின்ஸை எப்படி சார் படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ கவனிக்கலாம் மிஷின்ஸில் முதல்ல முக்கியமானதே அதனோட கன்ஸ்ட்ரக்ஷன் தான் கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து பெரிய அளவில் கொஸ்டின் அடிக்கடி வரலையே சார் அப்படி நினச்சி நீங்கள் விட வேண்டாம் நீங்கள் நாளைக்கு எழுத போகிற பரீட்சையிலேயோ இல்லை டிரான்ஜிட் கவலையோ டிஆர்பிலையோ ஒருவேளை கேட்கப்பட்டால் என்ன பண்ணுவீங்க அதுதான் வேணும் கேட்கப்பட்டால் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற கேள்வி உங்கள் மைண்டுக்குள்ளே வரணும் தரஃபோர் நாம் தான் சரியாக இருக்கணும் பாருங்கள் டிசி மிஷின்ஸை நான் ரெண்டாக பிரிச்சிருக்கிறேன் நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணுங்கள் இந்த மெஷின்ஸை படிக்கும் பொழுது ரெண்டு நாள் ஒதுக்குங்க முதல் நாள் ஜெனரேட்டருக்கு ஒதுக்குங்க அங்கேருந்து வர்றது தான் கரெக்டாக இருக்கும் ஓகே ரைட் ஜென்ரேட்டருக்கு ஒதுக்குங்க முதல்ல கன்ஸ்ட்ரக்ஷனை படிங்க கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஜென்ரேட்டருக்கும் மோட்டாருக்கும் சேம் தான் கன்ஸ்ட்ரக்ஷனை படிக்கும்பொழுது அடுத்து வைண்டிங் பற்றி படிங்க வைண்டிங்கில் ரெண்டு வைண்டிங் இருக்கும் லேப் வைண்டிங் வேவ் வைண்டிங் இந்த ரெண்டையும் படித்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு கம்பேரட்டிவ் ஸ்டேட்மெண்ட் நீங்களே பண்ணுங்க ஓகே இந்த வேவ் பைண்டிங்கில் என்னென்ன டீட்டெயில்ஸ் லேப் வைண்டிங்கில் என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது நீங்களே ஒரு கம்பேரட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அதை பார்க்காம பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஓகே அடுத்து பாருங்கள் இஎம்எஃப் ஈக்வேஷன் ஸோ இஎம்எஃப் ஈக்வேஷன் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அடுத்தது டைப்ஸ் இந்த டைப்ஸ் வந்து நீங்கள் அதாவது மோட்டாரோட சாரி ஜென்ரேட்டரோட டைப்ஸ் இந்த ஜென்ரேட்டர் டைப்ஸை படிக்கும் பொழுது நீங்கள் அந்த டயக்ராமை வரைஞ்சி படிக்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செப்பரேட்லி எக்ஸைட்டட் டிசி ஜென்ரேட்டர் அப்படின்னு சொன்னால் நாம் இப்படி வரைஞ்சிட்டு பாருங்க இது ஆரம்பிச்ச ஒரு ரெசிஸ்டன்ஸ் இதுக்குள்ளவே இருக்குது இங்கேயே பேக் எம்ஆப் இருக்குதும் இந்த பேக் கேஎம்ஆஃப் வந்து மோட்டரை பொறுத்த வரைக்கும் பேக் கேஎம்எஃப்னு சொல்லுவாங்க ஜென்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் அதுதான் ஜெனரேட்டட் இஎம்எஃப்னு சொல்லுவாங்க இஜின்னு சொல்லி ஸோ அதனால் அந்த வித்தியாசத்தின் அடிப்படையில் நான் பொதுவாகவே இபின்னு போடுறேன் இபி இங்கே டெர்மினல் வோல்டேஜ் வெளியே டிசி ஓல்டேஜ் எவ்வளோ வெளியே சப்ளை பண்ணப்படணும் அப்படிங்கிற நான் வீட்டின்னு போட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த ஜெனரேட்டர் அப்படிங்கிறதுனால நான் கிளாக் வைஸில் கேவிஎல் லூப்பை எடுக்கிறேன் பிளாக் ஒய்ஸில் கேவிஎல் லூப் எடுத்தோம்னா நான் எப்படி எடுக்கலாம் ஸோ இது படம் நான் சர்க்கியூட்டுன்னு சொல்கிறது இந்த மாதிரி சர்க்கியூட் இது செப்பரேட்லி எக்ஸைட்டட் அப்புறம் ஷண்ட்டு சிரிஸ் இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் இந்த படம் மட்டும் தெளிவாக வச்சுக்கிட்டு கேவிஎல் அப்ளை பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈக்குவேஷன் வந்துடும் இங்கேருந்து ஆரம்பிங்க இபி இஜின்னு வச்சுக்கோங்க இஜி மைனஸ் ஐஏஆர்ஏ மைனஸ் விடி தார் ஃபோர் இஜி ஈக்குவல் டு ஐஏஆர்ஏ ப்ளஸ் விடி டர்னல் ஓல்டேஜ் ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டாம் அதுக்கு பல அந்த சர்க்கியூட்ஸ் தெரிஞ்சிருந்தாலே நீங்கள் ஈக்குவேஷன்ஸை எழுதிருவீங்க இதை மனசில் வைங்க ஓகே ஸோ அதனால் சர்க்கியூட்ஸ் தெளிவாக வச்சுக்கிட்டு ஈக்குவேஷன்ஸை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அதுக்கு ஒரு தடவை நீங்கள் முயற்சி பண்ணிவிட்டு பல தடவை அதை ரீகால் பண்ணி படித்து ஒரு தடவைக்கு பல தடவை படித்து அதை மனசில் வச்சுக்கோங்க எந்த தவறு வந்துடக்கூடாது அடுத்தது லாசஸ் பற்றி படிங்க பவர் ஸ்டேஜஸ் நீங்கள் இன்புட்டாக கொடுக்கக்கூடிய மெக்கானிக்கல் பவர் எப்படி எலக்ட்ரிக்கல் பவராக கன்வெர்ட் ஆகுது ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் என்னென்ன நடக்குது அதை பற்றினா ஒரு சின்ன டயக்ராம் தான் ஒன்றும் இல்லை அடுத்தது ஆர்மச்சூர் ரியாக்ஷன் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் மெஷின்ஸில் ஒரு கொஷின் வர போகுதுன்னு சொன்னால் அது ஆர்மச்சுர் ரியாக்ஷன்லேருந்து வர்றதுக்கு தான் அதிக வாய்ப்பு உண்டு ஓகே அடுத்தது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிசி ஜெனரேட்டர் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸை வந்தியும் படிக்கணும் இதில் இருந்து கொஸ்டின் வர்றதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கும் அதில் மூ மூணு முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ் இந்த மூணு முக்கியமான ஓசிசி ஓப்பன் சர்க்கியூட் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இந்த மூணு கேரக்டரிஸ்டிக்ஸையும் ஒவ்வொரு டிசி மெஷினுக்கும் நீங்கள் படித்து ஒரு டேபுலேட் பண்ணியிருக்கணும் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் என்றைக்கும் வருத்தப்படக்கூடாது இவ்வளோ விஷயங்கள் பண்ண இருக்குது நீங்கள் இப்போ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் முதல்ல டிசி செப்ரேட்லி எக்ஸைட்டட் ஜெனரேட்டருக்கு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த செப்ரேட்லி எக்ஸைட்டட் ஜெனரேட்டருக்கு ஓசிசி எப்படி இருக்குது இன்டர்னல் கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குது எக்ஸ்டர்னல் கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி அடுத்த டைப் ஆஃப் மெஷின்ஸ்க்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்க்காம எடுத்து வச்சு ஒரு டேப்லெட் பண்ணுங்கள் பார்க்காம அந்த பார்க்காம பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்து தெளிவாக மனசில் நிறுத்திக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்காம பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் காலகாலத்துக்கும் மறக்காது உங்களுக்கு ஓகே நெக்ஸ்ட் வந்து மோட்டார்ஸ் மோட்டாரோட கன்ஸ்ட்ரக்ஷனும் ஜென்ரேட்டரோட கன்ஸ்ட்ரக்ஷனும் சேம் தான் சொன்னேன் அதனால் இதை படிச்சிட்டிங்கனால இதை படித்த மாதிரி தான் பேக் கேம் ஆஃப் அதே தான் சிதனா ஸோ அடுத்து பார் ஆனால் ஸ்லைட் ஸ்லைட் இங்கே வரும் அதை நீங்கள் நோட் பண்ணணும் ஸோ அடுத்து பாருங்கள் கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமம் மெக்கானிக்கல் பவர் இது ஒரு சின்ன ஒரு ஒரு ஈக்குவேஷன் தான் இருந்தாலும் இதில் இந்த கொஸ்டின் பல இடங்களில் பல தடவை ரிப்பீட் ஆகிருக்குங்கிறதுனால நான் இதை மென்ஷன் பண்ணுறேன் அடுத்து எப்படி ஜெனரேட்டருக்கு டைப்ஸை பார்த்தீங்களோ அதே மாதிரி மோட்டாருக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இதே சர்க்கியூட்ஸு ஈக்குவேஷன்ஸ் இதே மாதிரி பண்ணணும் ஓகே ஸோ மோட்டாருக்கு போகும்போது கவுண்டர் கிளாக் வைஸில் வரணும் இப்படி வரணும் ஏன்னா நீங்கள் எலக்ட்ரிக்கல் சப்ளை கொடுப்பீங்க அதனால் இப்படி ஈக்குவேஷன் எழுதணும் ஸோ அது எழுதினாலே போதுமானது ஸோ அதனால் ஒவ்வொரு ஈக்குவேஷனையும் கரண்ட் ஈக்குவேஷன் ஓல்டேஜ் ம பவர் இதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த சர்க்கியூட் தெரிஞ்சாலே போதும் சர்க்கியூட் தெரியுதுக்கு அந்த வார்த்தையிலே இருக்குது சீரீஸ் நான் சீரீஸில் போடணும் ஷண்ட்டு நான் ஷண்ட்டில் போடணும் செப்பரேட்னா ச தனியாக போடணும் காம்பவுண்ட் அப்படின்னு சொன்ன சேத்து போடணும் இந்த மாதிரி இந்த வார்த்தைகள்லேயே அந்த மீனிங் இருக்கிறதுனால அதையும் நாம் ஈஸியாக மனசில் வச்சுக்கலாம் ஓகே ரைட் பாருங்கள் அடுத்தது டார்க் ஈக்குவேஷன் பற்றி தெரிஞ்சுருக்கணும் எழுதணும் அடுத்தது பவர் ஸ்டேஜஸ் இங்கே எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி இங்கே அப்புறம் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டிசி மெஷின்ஸ் அண்ட் அந்த ஒவ்வொரு மெஷினுக்கும் உரிய கேரக்டர்ஸ்டிக்ஸ் ஓகே அந்த ஒவ்வொரு மெஷினுக்கு உரிய ஆர்மச்சு வர்சஸ் ஆரமிச்சர் கரண்ட் வர்சஸ் ஸ்டார்க் ஸ்பீட் வர்சஸ் ஸ்டார்க் இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேரக்டர் ஃபுல்லாத்தையும் நீங்கள் படிக்கணும் ஒவ்வொன்றுக்கும் அடுத்தது ஸ்பீட் கண்ட்ரோல் இது ஒரு முக்கியமான டாபிக் கொஸ்டின் வர்றதுக்கான அடிக்கடி கொஸ்டின் வர்றதுக்கான வாய்ப்புள்ள ஏரியா ஸ்பீட் கண்ட்ரோல் அப்புறம் ஸ்டார்டர்ஸ் ஓகே ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிங்க ஒரு நாள் டிசி ஜென்ரேட்டருக்கு ஒதுக்குங்க அடுத்த நாள் மோட்டாருக்கு ஒதுக்குங்க மூணாவது நாள் கம்பைண்டாக ஒதுக்குங்க ரீகால் பண்ணுங்க அதுதான் மூணாவது நாள் நான் சொல்கிறது ஒரு நாள் ஒதுக்குங்கன்னு சொன்னால் அந்த நாளில் டிசி மிஷினை முடிக்காமல் அதாவது ஜென்ரேட்டரை முடிக்காமல் நீங்கள் தூங்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி மைண்டில் வச்சுக்கோங்க அந்த உறுதி வந்து உங்கள் மனசில் வந்துட்டினாலே நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அதாவது உங்களோட முயற்சியில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிட்டீங்கன்னு தான் அர்த்தம் என்னைக்கு ஓகே நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வருதோ அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க உங்களோட வெற்றியை தள்ளி போடுறீங்கன்னு அர்த்தம் ஸோ தயவு செஞ்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்கள் வெற்றியை தள்ளி போடாதீங்க அது அதுக்கு காரணமாக நீங்களே இருக்காதீங்க ஓகே ரைட் தேங்க்யூ நீங்கள் என்ன பண்ணுங்கள் நல்லபடியாக படிங்க ரீகால் பண்ணுங்கள் ரீகால் பண்ணி பரிச்சையம் நல்லபடியாக எழுதுங்க ஓகே